அகத்தியர் வாக்கின்படி மனித வாழ்க்கையின் மூல நோக்கம் ஆன்மீக வளர்ச்சியும் தன்னை கடந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைவதுமாகும். இவர் கூறியவை சில முக்கியமான வழிமுறைகள். மனித வாழ்க்கை குறித்து அகத்தியரின் ஆழமான வாக்குகள். வாழ்க்கையின் நோக்கம். அகத்தியர் வாக்கின்படி மனித வாழ்க்கையின் நோக்கம் தன்னடக்கம் மற்றும் பகுத்தறிவு. மனிதனை தன்னடக்கமாக வாழ வழிகாட்டுதல். அகத்தியர் மனித வாழ்க்கையை பரம்பொருளின் ஒரு அம்சமாக கருதி சிந்தனை, செயல், உணர்வு ஆகியவற்றை கட்டுப்படுத்தி உண்மையான அமைதியை அடைய வேண்டியது அவசியம் என்று கூறினார். பகுத்தறிவு என்பது யாவரும் உணர வேண்டிய ஒரு மாபெரும் அறிவு. அது உண்மையான அறிவையும் அறியாததை ஏற்றுக்கொள்வதையும் உள்ளடக்கியது. அகத்தியர் கூறியது ஆறு காலமும் பகுத்தறிவு, உத்தரவு உளநாயடை. அதாவது எல்லா நேரங்களிலும் ஆராய்ந்து பகுத்தறிந்து செயல்பட வேண்டும். ஆன்மீக விழிப்புணர்வு. மனிதனின் ஆன்மீக வளர்ச்சி ஒரு முக்கியமான நோக்கமாகும். அதற்கான வழியாக அவர் தியானம், சமாதி, தபஸ் போன்ற முறைகளை விளக்கினார். ஆன்மீக சாதனை என்பது அறிவோடும் அனுபவத்துடனும் ஒருங்கிணைந்து பக்தியுடன் சமநிலையுடன் உள்ளார்ந்து ஒரு சிந்தனை நிலையை கொண்டது. இது மன அமைதி மற்றும் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழியாக கருதப்படுகிறது. ஆரோக்கியம் மற்றும் சித்த மருத்துவம். உடல் ஆரோக்கியம். அகத்தியர் உடலின் நலனை மேம்படுத்தவும் நோய்களை நீக்கவும் பல்வேறு மருத்துவ முறைகளை விவரித்தார். அவரது மருத்துவ கருத்துக்கள் இன்று கூட சித்த மருத்துவத்தின் அடிப்படையாக உள்ளன. நாடி பரிசோதனை. அகத்தியர் மனித உடலின் உடல் நலத்தை தேர்வு செய்யும் முறையாக நாடி பரிசோதனையை முன்வைத்தார். இதன் மூலம் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் அறியப்படுகின்றன. காயகற்பம். காயகற்பம் என்பது சித்த மருத்துவத்தில் சித்தர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு பிரத்யேக மருந்து முறையாகும். இது உடலை நீண்ட காலம் அழியாமல் பாதுகாக்கவும் செம்மையாகவும் வைத்திருக்க உதவுகின்றது. காயகற்பம் முறையில் பயன்படுத்தப்படும் மூலிகைகள், தாதுக்கள் மற்றும் பல சுவையான பொருட்கள் உடலின் சக்தி, சக்தியூட்டல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை. அகத்தியர் உணவு முறையை மிகவும் முக்கியமாக கருதினார். உண்டி முறையால் உலவிடும் ஆரோக்கியம் என்கிறார் அவர். உணவை பரிமாறும் முறை, நேரம், அளவு இவை அனைத்தும் உடல் நலத்திற்கு முக்கியமாக கருதப்படுகின்றன. அரிய உணவுகள், சிறுதானியங்கள், பல்வித அக்கறை வேர்கடலை, முளைக்கட்டிய பருப்பு மற்றும் சிறு அளவு காய்கறிகள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என அவர் கூறினார். யோகா மற்றும் தியானம். யோகா. அகத்தியர் யோகத்தை உடலின் மற்றும் மனத்தின் அமைதியையும் ஆற்றலையும் மேம்படுத்தும் முறையாக விளக்கினார். சித்தர்கள் இயற்கையின் அனைத்து சக்திகளையும் உணரக்கூடிய நுண்ணறிவு வளர்ச்சி யோகா வழியாகவே சாத்தியமாகும். பிராணாயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் முறையாகவும் உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும் யோக முறையாகவும் பிராணாயாமம் மகா முனிவர் கூறியதாகும். தியானம். தியானத்தின் மூலம் மனிதன் தனது மனதை கட்டுப்படுத்தி இன்ப துன்பங்களை சமமாக உணர்வதற்கான ஒரு நிலையை கொடுக்க முடியும். இது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. ஆன்மீகத்தை அடைவதற்கான வழிமுறைகள். மந்திர உச்சாரணம். மந்திரங்கள் வணக்கத்தின் போது உச்சரிக்கப்படும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளாகும். இவை மனதை சுத்திகரிக்கவும் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுகின்றன. அகத்தியர் மந்திர உச்சரிப்பின் வழியாக மனத்தின் சக்தி அதிகரிக்கும் என்று கூறினார். பசுபதி நாடி. பசுபதி நாடி என்பது நமது உடலில் சுழற்சிக்கும் ஆற்றலை உணர்ந்து தியானம் செய்வதன் மூலம் மேலான ஆன்மீக நிலையை அடைவது என ஆகிறது. இதை அகத்தியர் தனது ஆன்மீக வாக்கு மூலமாக விளக்கியுள்ளார். மனித வாழ்க்கையின் ஒழுக்கம் மற்றும் நடத்தை. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். அகத்தியர் வாழ்க்கை முறையை ஒழுக்கமாக, நேர்மையாக, தர்மப்படி வாழும்படி கூறுகிறார். அழகான நேர்மை, அறிவு, அன்பு, அருள் ஆகியவையே நல்ல மனிதரின் பண்புகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறுவது அருள்தான் உயர்ந்த நெறி, அறவே உயர்ந்த உயிர், சமூகத்திற்கு பயன் தரும் மனித வாழ்க்கை. அகத்தியர் மனிதனை சமூகத்திற்கும் இயற்கைக்கும் பயன் தரும் வகையில் வாழ வலியுறுத்தினார். சமூக நன்மைக்கு பயன் தரும் மனிதனே உண்மையான மனிதன் என்பதை கூறினார். அகத்தியர் வாக்கின்படி மனித வாழ்க்கை என்பது அறிவு, ஆன்மீகம், ஆரோக்கியம் மற்றும் அன்பு ஆகிய நான்கு முக்கியமான கூறுகளை அடிப்படையாக கொண்டது. ஆன்மீக வளர்ச்சி. மனிதன் தன்னை உணர்ந்து தனது ஆன்மாவை உயர்த்தி ஆன்மீகமாக வளர வேண்டும். அறிவுத்திறன். அனுபவம் மற்றும் சிந்தனை மூலம் மனிதன் அறிவை மேம்படுத்த வேண்டும். அறம் மற்றும் தர்மம், ஒழுக்கம், நேர்மை, அன்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். அரிய அறிவியல் வழிகாட்டுதல். சித்த மருத்துவம், யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றை உண்மையான அறிவுடன் செய்ய வேண்டும். இந்த வாக்குகள் மற்றும் நுண்ணறிவு வழிகாட்டுதல்கள் மூலம் மனிதனின் வாழ்க்கை உயர்வாக, அறிவில் வளர்ச்சியாக, ஆன்மீகத்தில் மேன்மையாகும். அகத்தியர் கூறியவைகள் இன்றும் வாழ்க்கைக்கு ஓர் ஆலோசனையாக விளங்குகின்றன.